ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹரு சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சம்மர் கூல் ட்ரிங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் வந்து பச்சையாக அடித்து கொடுத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க விரும்பி குடிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேரட் ஜூஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கேரட் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 4 கேரட்டை வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க, 1 கப் பால் எடுத்துக்கோங்க, 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் போட்டால் போதும். இப்போ நம்ம கேரட் ஜூஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க, இந்த பாலை ஊற்றிடுங்க. பாலை ஊற்றுனதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுருங்க. இந்த ஏலக்காய் போட்டிங்கன்னா கேரட் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா வாசமாக பாசந்தி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேரட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி போடுங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு 4 விசில் விடுங்க. அப்போ தான் இந்த கேரட் வந்து பாலில் வந்து நல்லா வெந்து இருக்கும். இப்போ இந்த கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு, அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த கேரட் ஜூஸ். இப்போது நம்மளுக்கு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிர்ணிப்பழ ஜூஸ். கிர்ணிப்பழத்துக்கு முலாம்பழம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்மருக்கு ரொம்ப உடலுக்கு நல்லது. இதோட விதையில் கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ செய்ய தேவையான பொருட்கள்: முலாம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த கிர்ணிப்பழத்தை வந்து 2 கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இந்த விதைகளை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. இந்த விதைகளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டு நீங்கள் காய வச்சிங்கன்னா விதைகளை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸ் பேக் போடலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் சாலட்ஸ்க்கும் இந்த விதைகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதைகளை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிர்ணிப்பழத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிர்ணிப்பழ தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கிர்ணிப்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சுகர் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகர். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிர்ணிப்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாம் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 2 ஜூஸ் ரெசிபியும் சம்மர் டைமில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெஹரு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.